May 20ல இருந்து மத்திய அரசு சிறப்பு சலுகைகள் வழங்கறதா ஒரு அதிரடியான அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிவிப்புல என்ன மாதிரியான சிறப்பு சலுகைகள் வழங்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னால் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மத்திய அரசும் மாநில அரசும் இரண்டு முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. அதில் தமிழக அரசு ஒரு அறிவிப்பையும் மத்திய அரசு ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் விரிவாக இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது தமிழக அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கியமான ஒரு அறிவிப்பு தான். அதாவது தமிழக அரசு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, May 20லிருந்து பத்திரிகையாளர்களும் முன்கள பணியாளர்களும் வேலை விஷயமாக வெளியில் போயிட்டு வர்றதுக்கு இ பதிவு தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இ பாஸ்க்கு பதிலாக அடையாள அட்டை வச்சிருந்தாலே போதும் அப்படின்னு சென்னை போலீஸ் கமிஷனர் தெரிவிச்சிருக்காரு. மருத்துவர்கள், சுகாதாரத்துறையினர், பத்திரிகை ஊடகத்துறையினர், தூதரக அதிகாரிகள், வழக்கறிஞர்கள், மத்திய மாநில அரசு பணியாளர்கள், அத்தியாவசிய பணியாளர்கள் இவங்க எல்லாருமே வேலை விஷயமா வெளியில் போயிட்டு வர்றதுக்கு அடையாள அட்டை வச்சிருந்தாலே போதும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ரெண்டாவதாக கடன் தொகை சம்பந்தமாக சில சலுகைகளாக வழங்கியிருக்காங்க. அதாவது கடந்த வருடம் ரிசர்வ் வங்கி 2 வருடங்கள் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கடன் தொகையை திருப்பி செலுத்த கால அவகாசம் வழங்கியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த வருடமும் வந்து கடன் தொகை செலுத்துறதுக்கு கால அவகாசம் வழங்கப்பட்டிருக்கு. இந்த கால அவகாசத்தை பயன்படுத்திக்கிறதுக்கு செப்டம்பர் 31ஆம் தேதி 2021க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இதுக்காக வந்து அப்ளை பண்ணணும். அதாவது அந்தந்த வங்கிகளில் கடன் வாங்கியிருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வங்கியை வந்து தொடர்பு கொண்டு இதுக்காக விண்ணப்பிக்கணும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த வருடமும் வந்து லாக்டவுன் அறிவிக்கப்பட்டிருக்கிறதுனால வருமானத்தை பொறுத்து வட்டியோ இல்லைன்னா கடன் தொகையோ செலுத்துறதுக்கான கால அவகாசம் வந்து வழங்கப்படும். ஆனால் வாடிக்கையாளர்கள் கூட கடன் தொகை சம்பந்தமாக எந்த ஒரு சமரசமும் கிடையாது அப்படின்றத வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க ரிசர்வ் வங்கி. இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. உடனுக்குடன் தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.